ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். ஜிம் முதன்மை நிகழ்வுகள். தமிழகத்தில் கல்லூரி கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்த பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெறும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. ஆகம விதிப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் நியமனம் செய்யப்படும். அமைச்சர் சேகர் பாபு தகவல். சென்னை, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கொரோனா தொற்று சற்று அதிகரிப்பு. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். தமிழகத்தில் உள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளிலும் கல்லூரி கட்டமைப்பு குறித்த ஆய்வு முடிந்த பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என கரூரில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கரூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்ற சுகாதார நிலையம் ஆய்வு, நோயாளிகளுக்கு மருந்து பெட்டி வழங்குதல், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மின்சாரம் மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், சிவகாம சுந்தரி, இளங்கோவன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் மருத்துவமனையை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், பழைய அரசு மருத்துவமனையை கூடுதல் வசதிகளுடன் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தமிழக அரசு சார்பில் அழுத்தம் கொடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் உள்ள 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் கல்லூரி கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்த பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவித்தார். 1,59,00,000 அளவுக்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து அந்த சிஎஸ்ஆர் நிதி இப்பொழுது வரப்பெற்றது. இந்த 1,59,00,000 ரூபாயையும் அப்போலோ மருத்துவமனையோடு இணைத்து இந்த தடுப்பூசிகள் போடும் பணியினை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம். பணிகளே நடக்கலை, வெறும் காம்பவுண்ட் மட்டும்தான் கட்டியிருந்தது. அது சம்பந்தமாக தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் அழுத்தம் தரப்படுகிறது. தமிழகம் கடந்த மாதம் ஒன்றிய அரசின் பிரதமரை நேரடியாக சந்திக்கும் போது 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் உடனடியாக ஆய்வை மேற்கொள்ள செய்து மாணவர் சேர்க்கைக்கு இந்த ஆண்டே உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். 9 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போதும் கூட நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று மாலை முடித்ததும் 11 மருத்துவக் கல்லூரிகளும் ஆய்வுக்கு பிறகு இந்த மாணவர் சேர்க்கை என்பது மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், செப்டம்பர் 1 பள்ளிகளை திறக்க அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் 14 மாநிலங்களில் உள்ள 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்த அமைச்சர், ஒரு சில இடங்களில் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் தொடங்கப்பட்டு உள்ளது. அதை கருத்தில் கொண்டு தமிழகத்திலும் மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். அதன்படி முதல் நாளில் 20 மாணவர்கள், மறுநாளில் மீதமுள்ள 20 மாணவர்கள் என வகுப்பிற்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்த அமைச்சர், பள்ளிகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஓரிரு தினங்களில் வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற திட்டத்தின்படி 207 பேர் பயிற்சி பெற்றுள்ளதாகவும், முறையாக ஆகம விதிகளின்படி அவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை பாரிமுனையில் உள்ள கச்சாலீஸ்வரர் கோயிலில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை என்பது சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது. கோசாலைகள், குளங்கள், தேர்கள் போன்றவற்றை பராமரிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் திருக்கோயில்களில் ஆய்வு செய்து குடமுழுக்கு பணிகளை ஆரம்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த அவர், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற திட்டத்தின்படி 207 பேர் பயிற்சி பெற்றுள்ளனர் என்று தெரிவித்தார்.
கோயில் நிலங்களை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு புதிய சட்டங்கள் கொண்டு வருவது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தலைவில் இதை எதிர்ப்பவர்களே யாரும் இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். இதற்கு பெருத்த ஆதரவு பெருகி வருகின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற பக்கங்களில் பலர் வாழ்த்து மழைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். வரவேற்கத்தகுந்த திட்டம், சிறப்பான திட்டம். இதற்கு அரசிற்கு வெகு நல்ல பெயரை இந்த அன்னை தமிழர்ச்சனை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. சென்னை, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கொரோனா தொற்று சற்று அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழந்தைகளுக்கான கொரோனா படுக்கை வசதிகளை ஆய்வு செய்த பின் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் குறைந்தாலும் தினசரி தொற்று 2000 நெருங்குவது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டார். அடையாளம் தெரியாத மனித வெடிகுண்டு போல் கொரோனா தொற்றாளர்கள் இருக்கலாம் என எச்சரித்த அவர், அனைத்து ஆலயங்களிலும் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படுவது இல்லை என்றும் வேதனை தெரிவித்தார். எதிர்வரும் பண்டிகைகளை கூட்டம் சேராமல் தனிமையில் கொண்டாடுமாறு அறிவுறுத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தடுப்பூசி குறைவாக போட்டுக்கொண்ட இடங்களை கண்டறிந்து அங்கு தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இன்றைய தினத்தை ஒட்டி அனைத்து மாவட்டங்களையும் குறைந்தது ஒரு முறையாவது ஆய்வு முடிந்து இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். தற்பொழுது கோவிடோட நிலைமை பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெண்டாவது அலையோட ஏற்றம் இதுலேருந்து நம்ம குறைவானால் கூட தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு 2000 ரேஞ்சிலேயே நம்மளோட டெஸ்ட்டு பதிவாகி கொண்டே இருக்கிறது. அதற்கு குறையாமல் இருக்கக்கூடியது வந்து சற்று கவலை அளிக்கக்கூடிய நிலையில்தான் வந்து சுகாதாரத்துறை வந்து இருக்கிறது. தற்பொழுது நல்ல செய்தி என்றால், நமக்கு வந்து 34 மாவட்டத்தில் 100 கீழே பதிவாகி வருது. அதே நேரத்தில் 4 மாவட்டத்தில் தொடர்ந்து 100 மேற்பட்ட நோய் தொற்று நாளொன்றுக்கு பதிவாகி கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு நிலைமை தெரியும், கேரளாவை தொடர்ந்து 20,000 மேற்பட்ட நோய் எண்ணிக்கை நாளொன்றுக்கு பதிவாகக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சுமார் 19 விழுக்காடு நோய் எண்ணிக்கை பதிவாகிட்டுருக்கு. அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் இந்தியாவோட எண்ணிக்கையில் சுமார் 4-5 விழுக்காடு தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கிறது. சற்று கவலை கிடையாது. நமக்கு 4 மற்றும் 5 விழுக்காடுன்னு நம்ம இதை வந்து புறந்தள்ளி விட முடியாது. மனு முதலமைச்சர் தொடர்ந்து நம்ம அனைவரையும் அந்த வேகத்தை குறைக்கக்கூடாது, தொடர்ந்து கண்காணிப்பு இருக்கணும். குறிப்பாக கடந்த வாரம் கூட உங்களுக்கு தெரியும், இன்டென்சிவ் மாஸ்கிங் கேம்பெயின் போட சொன்னாங்க. கூட்டத்தை தவிர்க்கணும் போன்ற கருத்துக்கள் கீழே நம்ம அனைத்து இடத்துலையும் சொன்னால் கூட, தேவையில்லாத பயணத்தை தவிர்க்க வேண்டும், கூட்டத்தை தவிர்க்க வேண்டும், க்ளோஸ்டு இடத்துலையும் கூட்டத்தை தவிர்க்க வேண்டும், வென்டிலேஷன் இருக்க வேண்டும் சொன்னால் கூட, சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, செங்கல்பேட் போன்ற மாவட்டங்களில் கடந்த 2 நமக்கு வந்து சற்று முந்தைய தினத்தோடு சற்று அதிகமாகவோ அதே அளவுக்கோ பதிவாகி கொண்டிருக்கிறது நமக்கு வரிசமாக இருக்குது. குறிப்பாக நான் இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட்டாக உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண விரும்புகிறேன். தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது கூட, சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்தம்பால் கார்டன் தெருவில் ஒரு கோவிலில் இவ்வளோ நாங்கள் சொல்லி கூட ஒரு 300 பேர் கூடியிருக்காங்க ஒரு ஆலயத்தில். அதுக்கப்புறம் கூழ் ஊற்றி அந்த மாதிரி பண்ணும்போது இன்றைக்கி அந்த ட்ரஸ்டீஸ்க்கு பாதிப்பு, ஒரு 24 பேருக்கு கடந்த 3 நமக்கு பாதிப்பு உறுதியாக இருக்குது. அதில் ஒருத்தர் இறந்து விட்டார், ஒரு பெண்மணி. தயவு செய்து இது வந்து வர்தம்பால் கார்டன் தெருங்க, கீழ்பாக் தாண்டி இருக்கும் அந்த பகுதியை நானும் மாநகராட்சி அதிகாரி எல்லாம் நம்ம பார்வையிட்ருக்கோம். இன்றைக்கி நல்லா அதை கண்ட்ரோல் பண்ணுற 3 கண்ட்ரோல் பண்ணினால் கூட, தயவு செய்துங்க எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும், கோவிட் வந்து எந்த கூட்டத்தையும் கொரோனா வைரஸ் வந்து பாரபட்சம் பார்க்கறதில்ல. அது மத சார்ந்த கூட்டங்களாக இருக்கலாம் இல்லையா, நம்ம கலாச்சார கூட்டங்களாக இருக்கலாம் இல்லையா, ஃபார் தட் மேட்டர் நம்ம வந்து பர்த்டே இருக்கலாம் இல்லையா, கல்யாணம் இருக்கலாம் இல்லையா, இறப்பு கூட்டமாக இருக்கலாம் இல்லையா, நம்மளோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கூட்டம், இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது இது வந்து ஒரு சாதாரண சானிட்டரி இன்ஸ்பெக்டரோட பணி. நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க், இப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள் பண்ணும்போது ஒவ்வொரு வீடு வீடாக போய் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் 300 டெஸ்ட் எடுத்து அதில் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சு, இது 18 இதே பணியில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். பொதுமக்கள் அந்த ஒத்துழைப்பு தயவு செய்துங்க. இனியும் நம்ம கொரோனாவை அலட்சியமாக ட்ரீட் பண்ணோன்னா இதே மாதிரி அந்த கூட்டாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். We'll be right back.
சூர்யா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. அனைத்து ரயில்களிலும் மீண்டும் மாற்றுத்திறனாளிகளின் பெட்டிகளை திறக்க வேண்டும் என மாநில தலைவர் ஜான்சன் ராணி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் தமிழகம் முழுவதும் 70 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக மாநில தலைவர் ஜான்சன் ராணி தெரிவித்தார். இதுகுறித்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில்வே துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அனைத்தும் சாதாரணமாக கிடைக்கவில்லை, ஒவ்வொரு முறையும் தாங்கள் பல போராட்டங்களுக்கு பிறகே பெற்றுள்ளோம் என தெரிவித்த அவர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 75% பயணச்சீட்டு தொகையை குறைத்து 25% பயணச்சீட்டு தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினார். சாதாரணமாக கிடைக்கவில்லை, பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு எங்களுக்கான சலுகைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எங்களது பயணத்தின் போது எங்களுக்கு டிக்கெட் கட்டணமாக 75% எங்களுக்கு குறைத்து 25% கட்டணத்தில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் கொரோனாவில் எந்த அப்ளிகேஷனும் இல்லாமல் மைய அரசு தானாகவே முன்வந்து எல்லா ரயில்களையும் விழாக்கால சிறப்பு ரயில்களாக மாற்றி இயக்கி வருகிறது. நீங்கள் என்ன பேரில் வேணால் இயக்கிட்டு வாங்க, ஆனால் எங்களுக்கு சலுகை கட்டணத்தில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணுமா இல்லையா? வரிச்சல்களை கார்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்கள் தலையிலே இன்னைக்கு நிதி சுமையை சுமத்துகிற இந்த மோடி அரசினுடைய ஒரு பகுதியாக இந்த விழாக்கால சிறப்பு ரயில்கள் மூலமாக எங்களிடமிருந்த இந்த சலுகை கட்டணத்தை எல்லாம் பறித்து முழு கட்டணத்தில் பயணிக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். எப்படிங்க எங்களால் பயணிக்க முடியும்? எங்களுடைய பயணங்களை, எங்களுடைய நடமாட்டத்தை முடக்குவதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த சலுகை கட்டண பறிப்பு என்பதை நாங்கள் கண்டித்து இங்கே சொல்ல விரும்புகிறோம். அதோடு மட்டும் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் எல்லா ரயிலையும் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பெட்டி உண்டு. நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அதில் பயணிக்க முடியும். மாற்றுத்திறனாளிகள் குறைந்த எண்ணிக்கையில் உட்காருவோம். அவங்களுக்கான வெஸ்டர்ன் கழிப்பறை வசதிகள் கூட அதுக்குள்ளே இருக்குது. மாற்றுத்திறனாளி பெட்டிகள் இருக்கக்கூடிய ரயிலில் அதை பூட்டி வச்சுருக்கிறாங்க. இல்லாத ரயில்களில் இணைக்கிற ஏற்பாடும் இல்லை. திறந்து விடுங்க, அதில் பயணிக்கணும் கேட்டா இது கொரோனா காலம், அதை அனுமதிக்க மாட்டோங்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் மாற்றுத்திறனாளிகள் பயண உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகில் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பயண உரிமைகளை பறிக்கும் மத்திய அரசை கண்டித்து மாவட்ட துணைத்தலைவர் கார்த்திக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயிலில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிய பயண கட்டண சலுகைகளை ரத்து செய்ததை வாபஸ் பெற வேண்டியும், தற்போது நீக்கியுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி பயண பெட்டிகளை மீண்டும் இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம், மாவட்ட முன்னாள் தலைவர் சுப்பிரமணி, மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலு, சாந்தி, அஞ்சலை, கிளை தோழர்கள் என 50 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவல்லிக்கேணி அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், அரசு அலுவலர்கள் சங்கம் உள்ளிட்ட ஜாக்டோ ஜியோவின் பல்வேறு சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வம்,
புதிதாக பதவியேற்றிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்த அவர், முதலமைச்சர் தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தெரிவித்தார். இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கத்தை வரவேற்கின்ற பட்சத்தில் வரவேற்கிறோம். அதோடு மட்டுமல்ல, எங்களுடைய கோரிக்கைகளை, கடந்த காலங்களில் புறக்கணிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட கோரிக்கைகளை திமுக சர்க்காரினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகள், ஆசிரியர் அரசுடைய கோரிக்கைகளை தீர்க்கப்படும் என்று. எனவே தம் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அழைத்து ஜாக்டோஜியோவினுடைய பேரமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேச வேண்டும் என்று கடிதத்தை கொடுக்க இருக்கிறோம். இன்றைய தினம் நேரடியாக அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை தீர்க்க வேண்டும் என்று, உகந்த நேரத்தை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு இன்றைய தினம் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக கடிதம் கொடுக்கப்பட உள்ளோம். திண்டிவனத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தன்னார்வலர்கள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. திண்டிவனத்தில் பாஜக சார்பில் மாநில சுகாதார தன்னார்வலர்கள் பயிற்சி முகாம் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் பாஜக நிர்வாகிகள் சுதாகர் ரெட்டி, ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, ராகவன், நாகராஜன், கார்வேந்தன், வேலூர் இப்ராஹிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது, மத்திய அரசோடு இணைந்து பாஜக கொரோனாவை இந்தியாவை விட்டு விரட்ட, கிராமங்கள் தோறும் மூன்றாவது அலையை விரட்ட கிராம மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்வது, உணவு பழக்கங்கள், யோகா உள்ளிட்டவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பாஜக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராகவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களிடத்தில் வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அதை நிறைவேற்றுவதில் ஆட்சியாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் எதையும் சந்திக்க தயார், சட்ட ரீதியாக சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார். அதில் அவர் அரசியல் பழிவாங்கு நடவடிக்கையை மாநில அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க மக்களுக்கு, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற கவனத்தை அதில் கொடுக்கணும், அதை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய கவனத்தை அதிலே கொடுங்கள். மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆட்சி பொறுப்பிலே ஏற்று இது நாள் வரை அதற்கான எந்தவித சமிக்ஞையுமே தெரியல. மக்கள் உங்களால் இதெல்லாம் சரி பண்ண முடியுமா முடியாதா அதை சொல்லுங்கள், அல்லது எப்படி சரி செய்ய போகிறோன்னு சொல்லுங்கள். அதை சொல்லாமல் இவ்வளோ தற்போது வரைக்கும் கூட்டணி தொடர்கிறது என்று மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல, உள்ளாட்சித் தேர்தல் வரட்டும், வரும்பொழுது எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்றோம். நன்றி. அந்தியூரில் கொரோனா காலத்தில் சட்டவிரோதமாக மதுக்கடத்தலில் பறிமுதல் செய்த 3000 மேற்பட்ட கர்நாடக மாநில மது பாட்டில்களை காவல்துறையினர் JCP இயந்திரம் மூலம் அழித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் கடந்த 2 முன்பு கொரோனா தொற்று பரவல் காரணமாக தமிழக அரசின் மதுக்கடைகள் செயல்பட தடையிருந்தது. இதையடுத்து பர்கூர் மலை வழியாக கர்நாடக மாநில மது பாட்டில்கள் சட்டவிரோதமாக அந்தியூரில் விற்பனை செய்யப்பட்டது. இதையறிந்த அந்தியூர் காவல்துறையினர் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்தவர்களை கைது செய்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கோபி கலால் வட்டாட்சியர் முன்னிலையில் அந்தியூர், பர்கூர், வெள்ளித்திருப்பூர், அம்மாப்பேட்டை ஆகிய காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பறிமுதல் செய்த 3000 கர்நாடக மாநில மது பாட்டில்களை ஏரிக்கரை பகுதியில் JCP இயந்திரத்தின் உதவியுடன் உடைத்து அழித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் மற்றும் திருவையாறு பேருந்து நிலையத்தில் முன்னுரிமை அடிப்படையில் கடையை வழங்க கோரி வணிகர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் மற்றும் திருவையாறு பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட்டு வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளுடன் கூடிய பேருந்து நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் 54 கடைகளும் திருவையாறு பேருந்து நிலையத்தில் 39 கடைகள் என 93 கடைகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கடைகளுக்கான ஏலம் தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொகையை காசோலையாக வங்கியில் எடுத்து வந்து தபால் பெட்டியில் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டதால் ஏலம் எடுப்பவர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு திரண்டுள்ளனர். இந்நிலையில் ஏற்கனவே பேருந்து நிலையங்களில் கடை வைத்திருந்த வணிகர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடையை வழங்க வேண்டும் என்ற வணிகர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்து மாநகராட்சி நிர்வாகம் பொது ஏலம் அறிவித்ததற்கு வணிகர்கள் கண்டனம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு எந்த விதமான ஒரு முறையான நடவடிக்கை எடுக்கலாம. இப்படி அவசர அவசரமா இந்த ஏலத்தை நடத்துறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, மக்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. தஞ்சாவூரில் தான் கொரோனாவோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் உரிய சுகாதார நடவடிக்கைகள் எடுக்காமல் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை நிர்வாகம் பண்ணியிருக்கு. மாநகராட்சி நிர்வாகத்தை இதுக்காக நாங்கள் கண்டிக்கிறோம். புவனகிரி அருகே வீடு இல்லாத ஏழை குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் வீடு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமத்தூர் மேலத்தெருவில் வீடு இல்லாமல் தவித்து வந்த ஏழை குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் வீடு வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு மின்விசிறிகள், டியூப்லைட் மற்றும் வீட்டுக்கு தேவையான பாத்திரங்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு தௌஹீத் ஜமாத் மாவட்டம் தெற்கின் தலைவர் ஜின்னா தலைமை தாங்கினார். இதனை தௌஹீத் ஜமாத் ஆதிவராக நல்லூர் பரோகன் தைக்கால் கிளை தலைவர் முகமது ஃபாரூக் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் மாவட்ட செயலாளர்கள் இமாம் ஹுசைன், அப்துல்லா, அப்துல் ஹஹத், கிளை செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஏழை குடும்பத்தினருக்கு வீடு வழங்கியதை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பெருமாத்தூரில் மேலத்தெருவில் வசிக்கும் சகோதரர் ஒருவர் மிகவும் சிரமப்படும் நிலையில் தனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததால் நாங்கள் அதை பரிசோதித்து எங்களால் முடிந்த மற்றும் நமக்கு தெரிந்தவர்களிடம் உதவிகள் கேட்டு ஒரு சிறிய வீடு கட்டித்தந்தோம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சத்தியமங்கலத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரயில்வே துறையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டண உயர்வை குறைக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ சான்றிதழ் அடையாள அட்டை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 20 மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மாற்று திறனாளிகள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலே மாற்று திறனாளிகள் ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே போராளிகள் தங்களுக்கு மருத்துவ சான்றிதழ் தேவை என்றால் இங்கே மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம், மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். ஒன்றிய அரசே போலி அரசு மாற்று திறனாளிகளுக்கு தைரியம் சொல்லட்டும். மாற்று திறனாளிகள் ஆர்ப்பாட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரயில்வே துறையில் வழங்கப்பட்ட சலுகைகளை ரத்து செய்ததை கண்டித்து நெல்லையில் மாற்றுத்திறனாளிகள் ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை ரயில் நிலையம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சண்டிகர், புதுச்சேரி உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மானியத்தில் பெட்ரோல் டீசல் வழங்கப்படுவது போன்று தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை விலையில் பெட்ரோல் டீசலில் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அனைத்து ரயில்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மத்திய அரசு ரத்து செய்.
மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். தமிழகத்தில் கல்லூரி கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்த பிறகு மாணவர் சேர்க்கை நடைபெறும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. ஆகம விதிப்படி அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் நியமனம் செய்யப்படும். அமைச்சர் சேகர் பாபு தகவல். சென்னை, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் கொரோனா தொற்று சற்று அதிகரிப்பு. சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.